பக்குவமாக பேசி பழைய விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மீனராசி பக்த கொடிகளே. மீனராசி சார்ந்த பக்த கொடிகள் பக்குவமாக பேசக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். உங்களது ராசிநாதன் குரு பகவான் என்பதனாலே எதையும் பக்குவமாகவும் பண்பாகவும் பேசக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். ஆகையினால் அவர்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாக காணப்படுகின்றது. அபரிமிதமான அறிவாற்றல், எதிரில் இருப்பவர்களை எடை போடக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். அதே சமயத்தில் அவர்களது காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள். கலாச்சாரம், குலாச்சாரம் போன்ற விஷயங்கள் ரீதியாக பழைய விஷயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள். ஓல்ட் இஸ் கோல்டு என்று பழைய விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நல்லவைகளை நிலைநாட்ட வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனை உடையவர்கள் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள். மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிநாதன் குரு பகவான், கடந்த காலத்திலே லாபஸ்தானத்தில் குரு பகவான், லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் போன்ற பலவிதமான அனுகூலங்களான கிரக அமைப்புக்களில் அவரவர்களது ஜனனகால ஜாதக ரீதியாக நிச்சயமாக பலன்களை பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு சரியான விகிதத்தில் பலன்கள் வரவில்லை என்றால் உடனடியாக உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து சரியான குருமார்கள் மூலமாக சரியான வழியை பின்பற்ற வேண்டும். மீனராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த காலம் ஒரு பொற்காலம் என்ற சிந்தனை ஏற்பட்டாலும் உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது பலவிதமான தாக்கங்களை கொடுப்பாரா என்ற சிந்தனை ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஆழ் மனதில் எழுவது சரியான சிந்தனையே. இருந்தாலும் விரயஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும்போது அது பிரதிகூலமான பலன்களைத்தான் கொடுக்கும் என்ற ஒரு சிந்தனை ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் மீன ராசிக்கு ராசிநாதன். ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது எப்படி இடையூறுகளை கொடுப்பார் என்ற ஒரு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. குரு பகவான் விரயஸ்தானத்திற்கு சஞ்சரித்தாலும் அவரது 5, 7, 9 பார்வைகள் 4, 6, 8 ஸ்தானத்தில் விழும்பொழுது ஸ்தான பலன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படுமா என்ற ஒரு ஜோதிட ஆய்வையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இருந்தாலும் பிரதிகூலமான ஸ்தானம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்தித்தாலும் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசிநாதன் குரு பகவான் என்பதனாலே உங்களது அனுபவ ரீதியான அறிவாற்றல் ரீதியான உங்களது சிந்தனைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். வாக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 ஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த காலகட்டத்திலே மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சகோதர சகோதரிகளோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சில சமயங்களில் சம்பந்தம் இல்லாத வாக்குறுதிகளை கொடுத்துருவோம். அந்த இருக்கக்கூடிய இடத்துல அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக நான் அதை செஞ்சு தந்துடுறேன், இதை செஞ்சு தந்துடுறேன், உங்களுக்கு செய்யத்தான் நான் இருக்கேன், உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்லாம் சொல்லிடுவோம். ஆனால் நடைமுறை ரீதியான வேலை பலுக்கள் சேரும்போது அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தவித்து கொண்டிருப்போம். ஆகையினால் வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. தந்தை வழி ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தந்தை வழி சொந்தங்களோட வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 4 ஸ்தானத்திற்கு
அதிபதி புத பகவான் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் மாணவ செல்வங்கள் சோம்பலை தவிர்க்க வேண்டும். எதையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று தள்ளி போடுவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது. குழந்தைகள் ரீதியான சிந்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு சதுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய நான்காவது ஸ்தானத்துல குரு பகவானது ஐந்தாவது பார்வை விழும்பொழுது சுகமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. பெண்களுக்கு உங்களது உண்மையையும் உரிமையையும் உணர்த்துவதற்கான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. சுகமான சூழ்நிலைகள், நண்பர்களுடைய அன்பு ஆதரவு, தாய்வழி சொந்தங்கள் மூலமான அனுகூலங்கள், நெடு நாட்களாக நாம் பேசாமல் இருந்த தாய்வழி சொந்தங்கள் நட்போடு நாடி வந்து உங்களுக்கு உதவுவதை பிரத்யட்சமாக உணர முடியும். குழந்தைகளது முன்னேற்றம் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. குலதெய்வ ரீதியாக இருந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. நேற்று வரை இருந்த பகைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைத்து உங்களை புரிந்து கொள்ளாமல் பகை பாராட்டியவர்கள் உங்களை புரிந்து கொண்டு நட்புக்கரம் நீட்டுவதற்கான சிந்தனைகள் நாடி வரப்போறது. பம்பு வழக்கு வியாஜ்யங்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் பிரத்யட்சமான அனுகூலத்தை கொடுக்க போறது. பல ஆண்டுகளாக பல தலைமுறையாக சிலருக்கு வம்பு வழக்கு வியாஜ்யங்கள் நடப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த வழக்குகள் கூட வெற்றியை கொடுப்பதை இந்த காலகட்டத்தில் சிந்திக்க முடியும். வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வருவதையும் நல்ல மருத்துவர்கள் நல்ல மருந்துகளை கொடுத்து உங்களுக்கு ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்களை கொடுப்பதையும் பிரத்யட்சமாக உணர முடியும். பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவருக்கொருவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ, கணவன் மனைவி அன்பு பெருக போறதோ. வயதில் பெரியோர்களுக்கு இனி இந்த பூலோக வாழ்க்கையே வேண்டாம் என்று கவலைப்பட்டவர்களுக்கு கூட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நாம் வாழ்ந்து காட்டுவோம் என்ற சிந்தனை அனுகூலத்தை கொடுக்க போறதோ. ஏதோ ஒரு ப்ராஜெக்டை எடுத்துட்டு அந்த ப்ராஜெக்டை நம்மளால கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு பல மாதங்களாக தவித்து கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு அந்த ப்ராஜெக்டை வெற்றிகரமாக சாதிக்க முடியும் என்ற சிந்தனையோடு திரும்பவும் முயற்சித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், தடைப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. அசையா சொத்துக்கள் வாங்குவதன் மூலமாக சுப செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது குடும்பங்கள்ல செய்யக்கூடிய சுப செலவுகள், கிரக பிரவேசம், திருமணம், வளைகாப்பு, சீமந்தம் போன்ற வைபவங்களை நடத்துவதற்கான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. சில பக்த கொடிகளுக்கு குழந்தைகளது மேல் படிப்பிற்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். வண்டி வாகன ரீதியாக சுப செலவுகளை சிந்திப்பதற்கான வாய்ப்புகள், அதாவது டூ வீலர் வச்சிருக்கிறவா கார் வாங்கலாமா, கார் வச்சிருக்கிறவா கொஞ்சம் ஹைஃபை வெஹிக்கிள்ஸுக்கு போகலாமா, இன்னைக்கு வந்து பேட்டரி வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கு அந்த வண்டி வாங்கலாமா என்ற சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. தொடர் முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு அபய ராகு அனுகிரக கேதுவை தரிசிப்பது பிரார்த்திப்பது அனுகூலத்தை கொடுக்கும். பாக்யஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. பர்ஸை எடுக்கும் போதும் ஏடிஎம் கார்டை எடுக்கும் போதும்
ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது, தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது, எந்த பொருள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த பொருளுடைய பயன்பாடுகள் குடும்பத்திற்கு எத்தனை சதவிகிதம், இந்த பொருள் நமக்கு அவசியம் தேவைதானா, அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்க்க முடியும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுவது நல்லது. வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சிக்னேச்சர் போடும் பொழுது ஒவ்வொரு கையெழுத்து போடும் போதும் எதற்காக எங்கு போடுகின்றோம் என்பதை சிந்தித்து செயல்படுவது நல்லது. விட்னஸ் சிக்னேச்சர், சாட்சி கையெழுத்து போடுவதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. உங்களது பிரார்த்தனை, உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க மகான் சேஷாத்ரி சுவாமிகள் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை வழங்குவார் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.